எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு தேர்வு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமான வினாக்கள். ஸோ அதனால இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் உள்ள கொஷின்ஸ், நிறையா கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் வரும், எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அரையாண்டு தேர்வில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சில குட்டீஸ் லைக் பண்ணிடுங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 14 ஒன்வேர்டு பொறுத்தளவில் உங்களுக்கு தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்கல்ல, புக்குக்கு பின்னாடி. ஸோ அந்த ஒன்வேர்டு மட்டும் படிங்க. புக் பேக்கில் இருந்து தான் உங்களுக்கு 14 கேட்பாங்க. ஸோ புக்கு கூடுதல் வினா கேட்க மாட்டாங்க, புக் இன்சைடு கொஸ்டின். ஸோ புக் பேக் படிங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 6-2 மார்க்கு. ஸோ இதில் வந்து நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பாருங்கள், இதோட எல்லாமே இம்பார்ட்டன்ட். உலகம் எவற்றால் ஆனது, யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது, திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடப்பவர்களின் பெயர்களை எழுதுக, தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை, அரசன் தண்டிக்கும் முறையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை, உழவர்கள் எப்போது ஆரவார ஒளி எழுப்புவர், பகத்சிங் கண்ட கனவு யாது, MGR நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன, இதெல்லாம் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணலாட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து நான் கொஸ்டின் பேப்பருக்கான PDF எல்லாமே நான் கொடுப்பேன். ரெண்டாவது நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அதில் நான் வந்து கொடுப்பேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கொடுப்பேன் குரூப்பில். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 மார்க்கு, இது பாருங்கள், இதில் வந்து மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, சந்திப்பிலை என்றால் என்ன, 4 ஏற்றுமை உணர்த்தும் பொருட்கள் யாவை, இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை, இதெல்லாம் பாருங்கள். அடுத்தது மனப்பாட பகுதி, கற்றோருக்கு கல்வி என தொடங்கும் கல்வி அழகே அழகு பாடலை எழுதுக, இதனால் என தொடங்கும் திருக்குறள் கேட்டிருக்காங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டின், தமிழ் மொழி வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்கள் எழுதுக, எவையெல்லாம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று சியாட்டால் கூறுகிறார், நோய்கள் பெருக காரணம் என்ன, கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை, தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை, நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக, இதெல்லாம் பாருங்கள். 6 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவில் எழுத்துகளின் தோற்றம் குறித்து எழுதுக, தமிழக கைவினை கலைகள் பற்றி செய்திகளை தொகுத்து எழுதுக, இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நீங்கள் எவற்றை கருதுவீர்கள், சிறந்த அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள் கருதுவனையாவை, இதெல்லாம் பாருங்கள். காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக பாருங்கள். அறிவுசால் ஔவையார் என்னும் நாடகத்தை சிறுகதை வடிவில் சுருக்கமாக எழுதுக பாருங்கள். ஸோ மேலும் 8 மார்க் கொஸ்டின்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. விளையாட்டு போட்டி வெற்றி பெற்று உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் கேட்டிருக்காங்க. இருப்பிட சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். அடுத்தது ஒரு 8 ஒன்வேர்டு, கலைச்சொல், சீஃப் மினிஸ்டர்னா என்ன கலைச்சொல், சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்துக, சோறு தின்னா இல்லை உண்டானா அந்த மாதிரி வர்றது. ஸோ அடுத்து வினைமுற்று உரிய வேறு சொற்களை எழுதுக, உறங்கி நான்கான வேறு சொல். அடுத்து பொருத்தமான சொல்லுறுப்பு இட்டு நிரப்புக, இடி டேஸ் மழை வந்தது, இடியுடன் மழை வந்ததா இடி பொருட்டு மழை வந்ததா அப்படிங்கிறத எழுதணும். தமிழன் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 6 தமிழன், உலக வனவிலங்கினால் அக்டோபர் 6, அதாவது தமிழன்ல எழுதணும். வினா தொடராக மாற்றுக, காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது, இது எப்படி, காட்டில் புலி நடமாற்றம் உள்ளதா இல்லை காட்டில் புலி நடமாற்றம் உள்ளதா அந்த மாதிரி எழுதலாம், இல்லைனா காட்டில் ஏதேனும் விலங்கின் நடமாற்றம் உள்ளதா, எந்த மாதிரி வேணாலும் எழுதலாம் பாருங்கள். நிறுத்தற்குடிகளை இட்டு எழுதுக, பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும், இங்கே வந்து பூக்கள் நிறைந்த இடம் கமா போட்டு சோலை ஆகும், கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வரும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, பாருங்கள். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.